சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். நவகிரகங்களே ரொம்ப சுபரான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் ரெண்டுமே சுப கிரகம் தான். ஆனாலுமே நவகிரகத்தை சுக்கரனை விட குருவுக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதாவது மிகப்பெரிய ஒரு செல்வத்துக்கு, அதாவது ஹியூஜ் அமௌண்ட், ஒரு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். பொதுவாக குரு வந்து லக்னத்தில் வந்து திக்பலம் அடைகிறாரு. பொதுவாக லக்னத்திலேயோ நாலுலேயோ ஏழு பத்துலேயோ குரு ஆட்சி உச்சம் பெறுவது மிக சிறப்பு. அதில் குறிப்பாக லக்னத்தில் குரு ஆட்சி உச்சம் பெறுவது மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம், மற்றவங்களுக்கு குருவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறவங்களோ, இல்லாட்டி குரு ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்களோ, இல்லை ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறவங்களோ, இவங்க மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஒரு குருவாக விளங்க முடியும். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரு பிறந்த கால ஜாதகத்தில் ஒன்று லக்னத்தில் இருக்கணும், இல்லை லக்னத்தை பார்க்கணும், இல்லை சந்திரனோட இருக்கணும், இல்லை சந்திரனை பார்க்கணும். இந்த மாதிரி லக்னமோ இல்லை சந்திரனையோ குரு பார்க்காத ஜாதகங்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்படைகிறதா இல்லை. ஒன்று குரு லக்னத்தில் இருக்கணும், இல்லை லக்னத்தை பார்க்கணும், இல்லை லக்னாதிபதியை பார்க்கணும், இல்லை சந்திரன் கூட இருக்கணும், இல்லை சந்திரனை பார்க்கணும். இந்த நாலு அமைப்பு உள்ள ஜாதகங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் மிகப்பெரிய மேன்மையும் அடையுது. லக்னத்தை லக்னாதிபதியை சந்திரனை குரு பார்த்த ஜாதகங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடைகிறாங்க. இந்த லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்க்காத ஜாதகங்களோ சந்திரனை குரு பார்க்காத ஜாதகங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையிறது இல்லை. அதுக்கு காரணம் குருவோட பார்வை பெறாத இந்த இடங்களும் குருவையோட பார்வை பெறாத இந்த ராசி லக்னங்களுக்கும் ஒரு பெரிய சிறப்பு கிடையாது. லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வம், நிம்மதியான வாழ்க்கை, நல்ல குழந்தை, நல்ல மனைவி, இந்த மாதிரி நல்ல சுற்றுச்சூழல், இது எல்லாமே அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குரு தான் திடீர் விபத்துகளுக்கு ஒரு காரணமாக இருக்கார். பிறந்த கால ஜாதகங்களில் குரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திடீர் திடீர் விபத்துகள் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிபதி, ஜட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர்ஸு, அதே மாதிரி பேங்கில் வந்து கேஷியர்ஸு, பேங்க் மேனேஜர்ஸு, இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மிகப்பெரிய துறைகளில் மிகப்பெரிய ஒரு சிறந்து விளங்க முடியும். ஒரு பிறந்த கால ஜாதகங்களில் குரு நல்லா இல்லாதவங்க, குரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பண கஷ்டம் அதிகமாக வருது. அதே மாதிரி ஒரு மதிப்பு மிகுந்த பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அடிமட்ட தொழிலில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. குரு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மடாதிபதிகள், கோவிலில் வேலை செய்கிறவங்க, ஆன்மீக துறையில் வேலை செய்கிறவங்க, ஜோதிடத்தில் வந்து பெரிய புகழ் வாங்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே பிறந்த கால ஜாதகங்களில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருந்தால் தான் வாக்குப்பலிதம் ஏற்படும். பொதுவாகவே ஜோதிடர்களுக்கு வாக்குப்பலிதம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வாக்குப்பலிதம் நல்லா இருக்கணும்னா பிறந்த கால ஜாதகங்களில் பத்தாம் இடத்துக்கோ ரெண்டாம் இடத்துக்கோ இல்லை ரெண்டு கூடையினுடைய குரு சம்மந்தப்பட்டால் தான் வாக்குப்பலிதம் அதிகமாக இருக்கும். வாக்குப்பலிதமாக இருந்தால் தான் உங்களுடைய ஜோதிடத்தில் நீங்கள் சொன்னது எல்லாமே பலிக்கும். அப்போ ஜோதிடத்துக்கு முக்கியமான ஒரு காரண கிரகம் குருவாக இருக்கார். ஒரு ஜாதகத்தில் குருவோட சேர்ந்த கிரகத்தை விட குருவால் பார்க்கப்பட்ட கிரகத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. அதே மாதிரி குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு வந்து எந்த கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருக்கிறதோ இல்லை லக்னத்தை பார்க்குறதோ இவங்களுக்கு தான் ஒரு நல்ல மனசு இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே ஓடி போய் வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. குருவோட பார்வையில் எந்த பாவகிரகம் இருந்தாலும் அந்த பாவகிரகம் தன்னுடைய தோஷத்தை கண்டிப்பாக குறைக்கும். லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குரு பார்க்குறது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடம்ன்றது ரணருண ரோகச்சத்துருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாம் இடமான ரணருண ரோகச்சத்துருடைய இடத்தையும் லக்னத்துக்கு எட்டுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பார்க்கறது மிகவே சிறப்பு. நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி தோஷமான கிரகத்துடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு இந்த குரு பார்வை மிகப்பெரிய ஒரு சிறந்த உதவியாக இருக்குது. பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்தாலுமே இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தோ இல்லை ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருந்தோ அந்த பிறந்த கால ஜாதகத்தில் குரு எந்த கிரகத்தையுமே பார்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு திசையும் பெருசாக வேலை செய்கிறதில்லை, குறிப்பாக குரு திசை வேலை செய்கிறதில்ல. குருவோட பார்வையில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் அது சிறப்பான ஜாதகம். குருவோட பார்வையில் எந்த கிரகமே இல்லாமல் திசை நடத்திச்சுன்னா அந்த ஜாதகத்தில் எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை அவங்களால முழுசாக அனுபவிக்க முடியாது. அது லக்னாதிபதியே நல்லா இருந்தாலுமே அவங்களால அந்த முழு யோகத்தை அனுபவிக்க முடியாதுன்றது தான் உண்மை.
இந்த குருவோட திசை அப்படின்னு சொல்றது 16 வருஷம். இந்த 16 வருஷம் குருவோட திசை வந்து எப்படி வேலை செய்யும், யாருக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துல ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்களுக்கு, அதே மாதிரி 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களை குரு இருந்தாலுமே, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களை குரு இருந்தாலும் இந்த குருவோட திசை நடத்தினா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது மாதிரி 1, 4, 7, 10 குரு இருக்கிறவங்களுக்கு, சந்திரனோட குரு இருக்கிறவங்களுக்கு அம்ச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்ச யோகத்தோட பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பதவி கிடைக்கிறது. அதாவது சாதாரண கீழ்நிலை இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பெரிய பதவியில வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னா, இந்த அம்ச யோகம் பிறந்த கால ஜாதகத்தில் இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி நாடு ஆளக்கூடிய யோகம், ஒரு மந்திரியா இருக்கிறது, அரசியல ஒரு மந்திரியாவோ இல்ல ஒரு முதலமைச்சராவோ ஒரு பிரதம மந்திரியாக இருக்கணும்னா, பிறந்த கால ஜாதகங்கள குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான், குறிப்பா இந்த அம்ச யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி, பிரதம மந்திரி பதவி, அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த மாதிரி பதவிகள் கிடைக்கணும்னா பிறந்த கால ஜாதகங்கள்ல குரு ஆட்சி உச்சம் பெற்று அம்ச யோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குருவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், லக்னத்தில் குரு இருக்கிறவங்களும், லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்களில் குரு ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்களும், குரு நீச்சமாக இருக்கிறவங்களும், இவங்கெல்லாம் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாகும். யாருக்கெல்லாம் குரு தசை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி மேஷ லக்னம், அதே மாதிரி கடகராசி கடக லக்னம், சிம்மராசி சிம்ம லக்னம், விருச்சிகராசி விருச்சிக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மீனராசி மீன லக்னம், இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு குருதசை ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் குறிப்பாகவே கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும், விருச்சிகராசி விருச்சிக லக்னங்களை பிறந்தவங்களுக்கும், குரு வந்து லக்னத்தில் இருந்து தசை நடத்துகிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை குரு செய்யாமல் போகாது. அதே மாதிரி குருதசை யாருக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி ரிஷப லக்னம், மிதுனராசி மிதுன லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம், துலாராசி துலா லக்னம், இவங்களுக்கெல்லாம் குருதசை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யறதில்ல. இந்த ராசி லக்னங்களுக்கு பொதுவாகவே குரு பலம் இழக்கிறது ரொம்பவே சிறப்பை தரும். ஏன்னா இந்த ராசி லக்னங்களுக்கு குரு பகையாக வர்றதுனால, பாதகாதிபதியாகவும் வர்றதுனால, இந்த ராசி லக்னங்களுக்கு பொதுவாக குரு பலம் இழக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் செய்யும். மருத்துவ ஜோதிடத்தில் குருவுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், உடம்புல கொழுப்பு கட்டி ஏற்படுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல், இதுக்கெல்லாமே குரு தான் அதிபதி. குரு நல்லா இல்லை அப்படின்னா, ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருந்ததாலும் இல்லை கோச்சாரத்தில் குரு பலவீனமாக வந்தாலுமே, இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே மாதிரி கொழுப்பு கட்டிகள், இதெல்லாம் உருவாகிறதுக்கு கண்டிப்பாக இந்த குரு காரணமாக இருக்கார். உங்களுக்கு பிறந்த கால ஜாதகங்களில் குரு பலம் இல்லாமல் இருந்தாலும், இல்லை குரு பலம் வேணும்னு நினைக்கிறவங்களோ, குருவோட அனுகிரகத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கனக புஷ்பராக கல்ல தங்கத்தில் மோதிர விரலையோ இல்லை ஆள்காட்டி விரலையோ ஒரு குரு ஹோரையில் ஒரு குருவாரமான வியாழக்கிழமையில் போட்டுக்கிறது மிகப்பெரிய ஒரு பலத்தையும், மிகப்பெரிய குருவோட அனுகிரகத்தையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும்.